மதிப்புக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. வணக்கம். எனது பெயர் சுகுமாரன். எஸ்பிகே பள்ளியில் துணை முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஊடகத்தின் மூலமாக என்னை பற்றி அறிமுகத்தையும் எங்கள் பள்ளியின் பற்றி அறிமுகத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். கல்வியின் ஆழத்தையும் அகலத்தையும் சரியாக புரிந்து கொண்டு இன்றைய சூழலிலே நமது நாட்டு மாணவர்களுக்கு எத்தகைய கல்வி தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல வழிமுறைகளை வகுத்து ஒரு பள்ளியை உருவாக்கக்கூடியது என்பது மிகப்பெரிய பணியாகும். அந்த பணியிலே எஸ்பிகே பள்ளியின் தாளாளர் அவர்கள் தனது வாழ்க்கையின் ஒரு பகுதி அதற்காக அர்ப்பணித்து கொண்டு பள்ளி என்றால் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களின் பணி எப்படி சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை முதலிலேயே தனது அறிவுபூர்வமாகவும் தான் கற்ற கல்வியின் மூலமாகவும் பகுத்தறிந்து அதை புத்தகமாக வகுத்து அந்த முறைகளை வெளியிட்டு அதை இலவசமாக பெற்றோருக்கும் இந்த பகுதியில் உள்ள மாணவர்களுக்கும் வழங்கி ஒரு முறையை கொண்டு வந்து இந்த பள்ளியை ஆரம்பித்திருக்கிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜினி வேதா. நான் 11th C படிக்கிறேன். எஸ்பிகே மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி அப்படின்ற ஊர்ல இருந்து இந்த பள்ளியில வந்து படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஸ்கூல் என்னோட வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இந்த பள்ளி என்னோட வாழ்க்கையில் ஒரு விடி வெள்ளியாக அமைஞ்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு புவர் ஃபேமிலி பொண்ணு தான். 10th வந்து 480 மேலே மார்க் எடுத்தேன். அப்போ அடுத்து எங்கள் வீட்டில் படிக்க வைக்க முடியாத நிலையினால எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து, நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்த இந்த பள்ளி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு வரும் இந்த உள்ளம்? ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் படிப்புக்கும் உயிர் இருக்குது, என்னோடய வாழ்க்கையோடு ஒத்து படித்தா நீ வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு எங்களுக்கு புரிய வச்சு நிறைய மார்க் எடுக்கவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த பள்ளி படிப்பு மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. ஆசிரியர்களோட அந்த உணர்வு மிக்க பேச்சு எங்கள் படிப்புக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கைக்கும் பயன்படுது. உலகமே நீ திரும்பி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த பள்ளி வந்து நான் யாரு அப்படின்னு என்னை அறிய வச்சதே இந்த பள்ளி தான். நன்றி. தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சியும் மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுகிறது.